சென்னை சூழலில் சிக்கிக்கிச்சு நம்ம டெல்லி அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். டெல்லிக்கு ஒரே ஒரு வாய்ப்பு இருந்துச்சு, அதுவும் போயிடுச்சுங்க. அதாவது ஒரு டீம் வந்து குவாலிஃபை ஆகிட்டாங்க, அது ஜிடி அப்படின்னு நம்ம அதிகாரப்பூர்வமாக சொல்லிடலாம். இப்போ சென்னையும் திட்டத்திட்ட குவாலிஃபை ஆகிட்டாங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு டீம் வந்து இப்போ வெளியேறாங்க, அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி தான். அவங்க ஆரம்பத்தில் 5 மேட்ச் தோத்தாலும் திடீர்னு ஒரு நம்பிக்கை கொடுத்தாங்க, இந்த இதில் அவங்களால ஆட முடியல, ஜெயப்பாக்கில். அதுவும் இந்த ஸ்பின்னில், ஏன்னா நீங்கள் மொயின் அலி வந்து 4 ஓவர் போட்டு 13 ரன்னோ 12 ரன்னோ கொடுக்குறாரு அப்படின்னா இவங்களால சுத்தமாக ஒன்றும் பண்ண முடியல. ஜடேஜா ரொம்ப அற்புதமாக போட்டார். அதான் சென்னையின் சூழலில் சிக்கி கொண்டார்கள். இன்னொன்று, தீபக் சாகர் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு 2 விக்கெட் ஆரம்பத்தில் எடுத்துகிட்டு போயிட்டார். அவர் ரொம்ப சந்தோஷமாக இப்போ போட்டுட்டு இருக்காருங்க, ஏன்னா அவர் இன்ஜூரிலேருந்து வந்தார். போன மேட்ச் மும்பைக்கு எதிராகவும் 2 விக்கெட் எடுத்தார். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கார், பட் பரவாயில்ல. ஆனால் என்னென்னா அவங்களாம் வந்ததுக்கு பிறகு நம்ம தேஷ்பாண்டேக்கு விக்கெட் விட மாட்டேங்குது, என்ன காரணம்? எனிவே, விக்கெட் விடலாம் கூட இப்போ கொஞ்சம் எக்கனாமிக்காக போடுறாரு, அதை ஒரு பாராட்டாக நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். நல்ல ஒரு மேட்சப்பாக தான் இருந்தது. என்ன ஒன்று, ஒரு பரபரப்பு இருக்கும்னு ஒரு எதிர்பார்த்தோம், உப்புச்சப்பில்லாத மேட்ச் ஆகி போச்சா. இப்போ சென்னை வந்து திட்டத்திட்ட குவாலிஃபை ஆகிடுறாங்க, அடுத்து டெல்லியில் போய் கண்டிப்பாக டெல்லியை ஜெயிச்சுருவாங்க. ஏன்னா டெல்லி முடிஞ்சிருச்சு இல்லையா, அவங்களுக்கு ரேஸ்லேருந்து அவங்க வெளில வந்துட்டாங்க இல்லையா, இதுக்கப்புறம் அவங்களுக்கு கான்ஃபிடென்ட்லாம் இருக்காது. இன்னொன்று, ஒரு நபரை நம்ம குறிப்பிட சொல்லியே ஆகணும், பத்திரானா. என்ன போலிங் எப்பா, 180 எல்லாம் போடுறாரு, நல்லா போடுறாருங்க அந்த பையன்.